So hi guys, welcome to AS Crafts and Fun. So in this video we are going to do so நிறைய பேர் கேட்ட H2R Ghost Rider bike தான் நீங்க பார்க்க போறோம். சோ பல நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைக் சேலஞ்ச் வீடியோல வந்து சந்திக்கிறோம். சரி சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து H2R க்கு நம்ம Ghost Rider க்கு வந்து சேலஞ்சை போட்டு எவன் ஜெயிக்கறான்னு தெரியல. நம்ம Ghost Rider பைக் வேற அப்படியே கொளுந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்காப்ல. நம்ம H2R வந்து சாந்தமா அப்படியே சாந்து சொர்பி மாதிரி நின்னுட்டு இருக்காப்ல. சரி சோ உங்களுக்கு வச்சிருக்க சேலஞ்சில இருந்து எவன் ஜெயிக்கறான்னு பார்த்துருவோம். கேம் வேற லாங் ஆகுது. ஐயோ போச்சு, இன்னைக்கு சம்பவம் இருக்கு. சரி நம்ம வந்து சேலஞ்ச் ஆரம்பிச்சிரோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ராம் டெஸ்ட் எப்பவும் போல டியூரபிலிட்டி, அடுத்து வந்து ஸ்பீட் டெஸ்ட். சோ நம்ம வந்து ராம் டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிரோம். ஸோ ரேம் டெஸ்ட் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்துன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன் இருக்கும். அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே எங்கடா அந்த ஹெல்மெட் போட்டாப்பில் தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்லுவாங்க, அதனால் நம்ம மொட்டை வந்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டாப்பில். ஏன்னா காலை காணும், எங்கே மொட்டை நம்ம காலை காணோம்யா, ஐயோ எங்கேயா காலை காணும், எங்கள் கால் தரைக்கிலோ போதியா, ஐயோயோ. சரி ஸோ அப்படின்னா நம்ம ரேம் டெஸ்ட் போகிறப்பே நான் வந்து சொல்லிடுவேன் என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம GTA 5ல பார்த்தீங்கன்னா இந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, இவரோட இப்போ ஸ்கிப் ஆகுது இன்னைக்கு. அதனால் காரு ஐயோ இந்த Toyota Fortuner. ஸோ ஃபார்ச்சுனர் மோடி ஏற்றலான்னு பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய ஃபைல்ஸ் இதெல்லாம் ஏற்றினேங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஏற்றிட்டு என்ன ஆச்சு, இந்த ஃபைல் நேம் வந்து ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ அதில் வந்து பண்ணும் போது வந்து தப்பான ஃபைல் நேம் வந்து கொடுத்துட்டேன். அதனால் பார்த்தா GTA 5 கேமே கரெக்டாகிடுச்சு. என்னடா சொல்கிறதானே கேட்குறீங்க, கவலைப்படாதீங்க. ஸோ GTA 5 வந்து ஏற்கனவே வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்துட்டேன். என்னடா அது கோஸ்ட் பைக் இங்கே விழுந்துருச்சு, ஐயோ அப்பா நல்ல மொட்டமா இங்கே விழுந்துட்டான். சரின்னா நம்ம கோஸ்ட் பைக் பார்த்திங்கன்னா இவ்வளோ லாங், என்னடா இப்படி ஸ்லிப் ஆகுது, ஐயோ. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருக்கு நம்ம கோஸ்ட் பைக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம கோஸ்ட் பைக் வந்து ஸ்பான் பண்ணிக்குவோம். ஓகே ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கோஸ்ட் பைக்குங்க, ஐயோயோ அது அஞ்சு கிடக்குங்க, தெரியுதா கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அஞ்சு கிடக்கு. ஸோ வந்து GTA 5 வந்து கரெக்டாகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் வந்து GTA 5 வந்து கொடுத்து அப்புறம் மறுபடியும் வந்து ரோல்ஸ் ரைஸு ரேஞ்சில் ஒரு ஃபைல் கொடுத்தேன். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒர்க் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேன், கடுப்பாயிடுச்சு. சரி ஸோ இப்போ நம்ம வந்து கோஸ்ட் பைக் வந்து இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் மேலே போயிட்டு H2R வச்சு ஜம்ப் பண்ண போகிறோம். இப்போயே தெரிஞ்சிச்சு நம்ம H2R தான் ஜெயிக்க போகுது. சரி வாங்க ட்ரை பண்ணிவிடுவோம். ஓகே ஸோ வேணா மேலே வந்தாச்சு. என்னடா எடுக்க முடியல வண்டியை, ஐயோ மறுபடியும் பக் ஆயிடுச்சா, இதுக்கு வேறு வேலையே இல்லைங்க. நம்ம இந்தியன் பைக் ஸ்டீரிங் எப்போ பாரு பக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த பக்கு முடியட்டும். ஓகேங்க ஸோ பார்த்திங்கன்னா பழைய H2R வந்து வெடிக்க வச்சுருந்த H2R ஏறினோடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த பக்கு போயிடுச்சு, என்னன்னு தெரியல. சரி இப்போ நம்ம வந்து H2R வச்சு பறக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே ஸோ பறந்த ஆச்சரியமாப்பிள்ளை. ஸோ பார்த்திங்கன்னா H2R தான் இதில் ஜெயிக்கும். ஆனால் அடுத்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா யார் ஜெயிப்போனா வந்து இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போயே சொல்லி தானே கேட்குறீங்க. ஸோ நம்ம கோஸ்ட் பைக் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் சுட்டாலும் வெடிக்காது. அப்படி தான் இது வரைக்கும் நான் வந்து லேண்டரில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அப்டேட்டில் ஏதாச்சும் மாறாமலையும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க. ஓகே ஸோ இதில் வந்து H2R தான் வின்னர், நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகே பாருங்க எங்கள் கோஸ்ட் பைக் காணும், அந்த கீழே தெரியிறாப்பிலையா நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து விழுந்துட்டாப்பில். என்னடா மாப்பிள்ள கடைசியில் நான் ரோட்டில் போட்டாங்களே. ஓகே ஸோ நம்ம ரெண்டு பைக்குமே பார்த்தா அங்கே போய் அந்த ரக்கான்னு கிடக்கு. ஓகே ஸோ நம்ம H2R வந்து கரெக்டாக இந்த இங்கே விழுந்துச்சு. ஸோ நம்ம H2R வந்து இங்கே ஸ்பான் பண்ணிடுவோம். ஓகே ஸோ நம்ம H2R வந்துருச்சு. நம்ம கோஸ்ட் பைக் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. தொலைநோக்கு பார்வையில் தான் பார்க்கணும் போலக்கே. ஸோ பார்த்திங்கன்னா கோஸ்ட் பைக் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் தான் ஜம்ப் பண்ணிக்க, நம்ம H2R வந்து இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்லேயே இதிலே தெரிஞ்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம H2R தான் வின்னரு. ஸ்பீட் டெஸ்ட்டில் இல்லை ரேம் டெஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம H2R தான் கண்டிப்பாக வின்னராக இருக்கும். சரி ஸோ பார்த்திங்கன்னா ரேம் டெஸ்ட்டில் வந்து நம்ம H2R ஜெயிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா டியூரபிள் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போவோம். ஓகே ஸோ டியூரபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சு. ஏங்க இப்போ நான் சொல்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கோஸ்ட் பைக் எடுத்து நேராக போய் அந்த பிளேன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளேனில் போய் விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிளேன் வெடிக்க மாட்டேங்குது. இப்போ நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா பிளேன் வெடிக்கல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நம்ம H2R வந்து ட்ரை பண்ணிடுவோம் டியூரபிலிட்டி டெஸ்ட்டு. வாங்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம H2R பார்த்திங்கன்னா 20 புல்லட்ஸில் வந்து பிளாக் ஸ்மோக் வந்துருக்கு. ஸோ நம்ம H2R வந்து 28 புல்லட்ஸில் வெடிச்சிருச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா 20 புல்லட்ஸ் வந்து பிளாக் ஸ்மோக்கு, 28 புல்லட்ஸ் வந்து வெடிச்சிருச்சு. அடுத்து நம்ம கோஸ்ட் பைக்கு இவன் சும்மாவே எரிஞ்சிட்டு தான் இருக்கேன். இவனுக்கு வந்து நம்ம AK Fortuner எடுத்துக்குவோம். குர்ரா மாப்பிள போடுற 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 போட்டு தாக்குடா போடு 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 டயரில் போடுறா மாப்பிள இந்த அந்த எலும்பு கூட தலையில் போடுறா போடு 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 என்னடா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது வேறு சார் ராக்கெட் லான்ச்சர் ஏன்னா இவன் உழுகுறான் வண்டியை சுட்டா எங்கடா வண்டியை காணோம் எங்கே வண்டியை காணோங்க எங்கடா வண்டி ஐயா அது உயிரோட தான்டா இருக்குது ஓகே ஸோ என்ன அடுத்து ஸ்டிக்கி பாம் ஸோ ஸ்டிக்கி பாம் வந்து நெருப்பில் போட்டால் என்ன ஆகும் வெடிச்சிருமா என்ன எதுவுமே ஆகலை ஏங்க வண்டியை விட்டு நவுந்து போகுதுங்க ஏன்னா வண்டிக்குள்ளே பூந்து போகுது இருங்க இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஏங்க ஸ்டிக்கி பாம்பாமலையும் ஸ்டிக்கி பாமாலையும் அழிக்க முடியலை ஸோ ராக்கெட் லான்ச்சராலையும் அழிக்க முடியல நம்ம பிஸ்தல் ஒர்க் ஆகலை AK-47 ஒர்க் ஆகலை ஸோ அப்படின்னா எதுவுமே ஒர்க் ஆகலை ஸோ அப்படின்னா நம்ம கோஸ்ட் பைக் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்குது ஸோ டியூரபிலிட்டி டெஸ்ட் வந்து யார் ஜிச்சன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கோஸ்ட் பைக் தான் ஸோ இங்கே பாருங்களேன் யாருங்க என்னோட இப்போ வெடிக்குது ஏங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் அந்த இடி இடித்தேன் வெடிக்கவே இல்லை இப்போ வெடிக்குது அது ஆத்தே என்னடா நமக்கு மட்டும் இன்னைக்கு இப்படி நடக்குது சரி நம்ம வந்து வேமா இந்த ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு வந்து போயிடுவோம் ஓகே ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து H2R அப்புறம் தான் கோஸ்ட் பைக்கு சரி நம்ம H2R வந்து ஆரம்பிப்போம் சரி ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து முடிச்சாச்சு ஸோ யார் ஜெயிச்சிருப்பான்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம H2R தான் ஜெயிச்சிச்சு ஸோ அப்படின்னா இந்த சேலஞ்சில் வந்து யார் ஜெயிச்சான்னு கேட்டிங்கன்னா நம்ம H2R தான் ஸோ ஃபஸ்ட்டு ரேம்ப் டெஸ்ட் வந்து H2R ஜெயிச்சிச்சு அடுத்து டியூரபிலிட்டி டெஸ்ட் வந்து கோஸ்ட் ரைடர் பைக்கு அடுத்து இப்போ ஸ்பீட் டெஸ்ட் வந்து நம்மளோட H2R தான் ஜெயிச்சிச்சு ஸோ அப்படின்னா 2 மேட்ச்சில் வந்து நம்ம H2R ஜெயிச்சனால ஸோ நம்ம H2R தான் ஜெயிச்சிச்சு ஸோ சேலஞ்சிலே தான் ஜெயிச்சிச்சு பரவாயில்ல நம்ம கோஸ்ட் ரைடர் பைக் பார்த்திங்கன்னா ஒரு இதாச்சும் ஜெயிச்சிருக்கே ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம AS Crafts & Fun சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ